அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து நான் நட ஓட்டிருக்கிற பன்னீர் ரோஸ் பார்க்க போகிறேங்க. இது ஒரு புது முறையில் நட ஓட்டிருக்கிறேன். காடேகமாக பாறைக்கோதி நட்டுவிட்டால் களை விடுங்க முடியாதுன்ட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டுங்க. ஒரு புது மெத்தேடில் ஓட்டிருக்கிறேன். அப்புறம் தண்ணி விட்டு கட்டலாமான்னு பார்த்தா காடேகமாக பில்லு முளைச்சிக்கு, சும்மா காட்டிலேயே பில்லு முளைச்சி கிடக்குது. இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இந்த பன்னீர் ரோஸ் செடி எதுக்காக நம்ம நட ஓட்டிருக்கிறோம்னா, ஃபேஸ் மாஸ்க் தயாரிக்கிறதுக்கு, பன்னீர் ரோஜா பூ இந்த பன்னீர் ரோஸ் பூவில் சோப்பு தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் குல்கந்து, ரோஜா குல்கந்து தயாரிக்கிறதுக்காக இயற்கை முறையில் விளைய வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தான் நட ஓட்டு ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. இப்போ தான் ஒவ்வொரு செடியாக பூக்க தொடங்குது. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி சதுரமாக பாத்தி, ஒரு 3x3 பாத்தி பிடிச்சி 4 கார்னர்லேயும் 4 பன்னீர் ரோஸ் செடி நட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் பப்பாளி செடி நட்டு வச்சுருக்குறேன் பாருங்க. நடுவில் பப்பாளி செடி நட்டேன். பப்பாளியும் எதுக்குன்னா, நம்மளுக்கு சோப்பு, ஃபேஸ் மாஸ்க்கு இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இல்லைங்க. அதனால் நாட்டு பப்பாளி செடி நட்டு விட்ருக்குறோம். இது 3x3 செடி ஒவ்வொரு பாத்திலையும் நட்டுருக்குது. ஏன் 3x3 செடி நட்டுருக்குறோம்னா, பப்பாளியில் வந்து 50% வரைக்கும் ஆண்மரம் வந்துடுமுங்க. அதனால் யார் நட போட்டாலும் நாட்டு மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2-3 நட்டு விட்டால் அப்படி ஆண்மரம் வந்ததுன்னா நம்ம அதை பிடிங்கி போட்டுடலாங்க, எளிமையாக இருக்குது. இப்போ இது மற்ற பக்கம் களை முளைக்காது. இது உள்ளே நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா, இப்படி பூவெல்லாம் எடுக்கிறதுக்கு நடந்துகிட்டே இருப்போம்லங்க, அப்போ வந்து களை அதிகமாக வராதுங்க. இந்த பாத்திக்கு மட்டும் தண்ணி விடுவோம், இந்த பாத்திலையும் மட்டும் எருவை கொட்டிடுவோமுங்க. அப்போது செடியும் வந்து செழிப்பாக வந்து சுற்றி களை வந்து பெரிய பாதிப்பு உருவாக்காது. பன்னீர் ரோஸ் செடி வந்து ஆர்கானிக்கில் நிறைய பேர் போட்டு புடிங்கி போட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அவங்க நடவுன முறை வந்து சரியில்லாத முறைங்க. ஏன்னா காடேகமாக நட்டுவிட்டு புல்லெல்லாம் பிடுங்க முடியாது. ஏன்னு காட்டி இது பூரா முள் வந்து ஏறிடும்லங்க. முள் வந்துடுதுன்னா கையே உள்ளிட முடியாது, கையை கொக்கியாக பிடிச்சிக்க, அந்த கொக்கி முள்ளுக்கு தானே பூரா. அதனால் வந்து இப்படி வந்து நம்ம 3x3 பாத்தி பிடிச்சி நட்டு வச்சுருக்கிறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி நடுங்க பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ தான் ஈஸி. நம்ம உள்ள எருவு 2 கூட கொட்டி விட்டோம்னா அது பாட்டுக்கு 4 மாதத்துக்கு இருக்கா 2 கூட எருவு கொட்டினாவே போதுங்க. பூ வந்து நல்லா பூத்துட்ருக்கு. இப்போ தான் பூ வர தொடங்கி இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது 2 நாளைக்கு முன்னாடி பூத்த பூ, இன்னும் பொறிக்க தொடங்கலையும் பூவை. இது இந்த செடி பழைய பூ, இங்கே பூத்துருக்குது பாருங்க. இன்றைக்கி இது இந்த செடியில் ஒன்று, அந்த செடியில் ஒன்று, இதை காமிங்க. இது பாருங்க, இப்போ தான் மொக்கு வருது. இப்போ தான் ஒன்று ஒன்றா புது அரும்பு வருதுங்க. புது அரும்பில் மொக்கு வர தொடங்குது. இங்கே ஒரு பூ பூத்துருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 300 செடி நட போட்டிருக்கிறோமுங்க. இதே நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையாக இரு, நம்ம தேவைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் தேவைப்பட்டதுன்னா இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோமுங்க. மேல் காடு இருக்குது, அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். அது பூரா பாத்தியனையும் முளைச்சி கிடக்குது. இந்த பாத்தியனைத்தையும் மட்டும் பிடுங்கி போட்டு முடிச்சிடணுங்க. ஒரு 2-3 வாட்டி பிடுங்கிட்டோம்னா அப்புறம் அப்படியே வராது. மெயின் வந்து காடு உழவோட்டக்கூடாதுங்க. உழுதுகிட்டே இருந்ததுன்னா பாத்தியனையே பெருகிட்டே தான் இருக்குது. உழவோட்டாம விட்டோம்னா பாத்தினியே அடங்கிடுமுங்க. இப்போ உழவோட்டுனதுனால தான் முளைச்சிருக்குது. இத்தனை நாள் இதுக்குள்ளே பாத்தினியே முளைக்கவே இல்லை. அப்போ எங்கள் காடு பூரா சுற்றி கணம்பில் காடுக்கு தான். கணம்பில் முளைச்சிட்டுதுன்னு எதுவும் வராது. அது இதை விட கொடுவரமாக இருக்குது. அது தீ வச்சு மட்டும்தான் அழிக்கவே முடியுங்க. ஏன்னா வெட்டியெல்லாம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு தூரம் தச்சோட்ருக்கு. இப்போ நம்ம 300 பன்னீர் ரோஸ் நட்டுருக்குறோம். இப்போதைக்கு நம்ம தேவைக்கு இது சரியாக இருக்குது. அப்புறம் பத்திலாம் மேல்காட்டில் போட்டு எடுத்துக்குவோமுங்க. நம்ம தொடர்ச்சி இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை நாளாக வந்து இருக்கக்கூடிய விவசாய முறை இனி வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்க. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும் இல்லைங்க. 2 பழமொழி சொல்லுவாங்க. ஒன்று, ஊரோட ஒத்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரோட ஒத்தெல்லாம் போக முடியாது. கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்லையே மாறிக்கணும். இந்த ரசாயன விவசாயம் பண்ணால் அந்த மருந்துக்குள்ளே போய் நம்ம தான் கைவிடணும். அந்த ரசாயன உரத்துக்குள்ளே நம்ம தான் முதல்ல கைவிடணுங்க. பண்ணுற விவசாயி தான், அவன் முதல்லையே டேமேஜ் ஆகி போயிடுவேன். அதனால் வந்து அப்படியெல்லாம் எனக்கு விடுறதுக்கே விருப்பம் இல்லை. முதல்ல என்னை நான் பாதுகாக்கணும்னா ரசாயன பயன்பாடை நிறுத்தியே ஆகணும். ரெண்டாவது, நம்ம மண்ணை பாதுகாப்பு பண்ணோன்னே அதுக்கு வந்து ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது. மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் செத்து போயிடு. அப்புறம் நம்மளை நம்பி வாங்குகிறாங்க பார்த்தீங்களா கஸ்டமர், அவங்களையும் நம்ம காப்பாற்றணும் இல்லைங்க.
அவங்க நம்மளை நம்பித்தானே வாங்குறாங்க. அதனால் வந்து அவங்களும் நல்லா இருக்கணுங்க, அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அப்போ எல்லாமே நல்லா இருந்தால் தான் நாடே வந்து செழிப்பாக இருக்குது. அதுக்காக வந்து நம்ம தொடர்ச்சியாக ரசாயன பயன்பாடு எப்பவுமே பயன்படுத்துகிறதே இல்லை. டிஏபி போட்டத்தை ரோஜாப்பூ பூக்கும்னாங்க, டிஏபி போடாமையே பூக்க வச்சு காட்டுறேங்க அப்படின்னு எல்லாத்துக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா வந்து போன வருஷமே ஒரு 10-30 செடி நட்டு ட்ரையல் பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ எருவு போட்டால் எப்படி வருது, டிஏபி நான் போடல, டிஏபி போடுற பக்கம் போய் பார்த்தேன், அது அப்படியே தான் பூக்குது. எருவு நல்லா போட்டே இருந்ததுன்னா அது நல்லா தான் பூக்குதுங்க. இந்த ரசாயன உரங்கள் எப்போ வந்து பயன்பாட்டுக்கு அதிகமாக வந்ததுன்னா நம்மக்கிட்ட எப்போ மாடு இல்லாமல் போச்சோ அப்போ தான் வந்துச்சுங்க. எங்கள் தோட்டத்துலையெல்லாம் முதல்ல வந்து ஒரு 20 உருப்படி இருக்குங்க, எருமை மாடு எல்லாமே சாணி எடுத்து உரமாக போட்டோம், ஈஸியாக இருந்துச்சு. இப்போ 10 ஏக்கரா விவசாயம் பண்ணுறவங்கக்கிட்டையுமே வந்து ஒரு மாடும் கூட இல்லை, பால் வந்து அவங்க வெளியில் விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சூழல் இருக்கும்போது எப்படி இயற்கை விவசாயம் பண்ண முடியும்? அதனால் வந்து இயற்கை விவசாயத்தில் கால்நடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ எருவு வந்து வாங்கி தான் கொட்டிகிட்ருக்கிறேன், ஏன்னா மாடு வளர்த்துறதுக்கு நேரம் இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை. ஆனால் வாங்கணும், ஒரு நாட்டு மாடு இல்லை எருமை வாங்கிக்கலாமான்னு பார்க்குறேன். அது வாங்கும்போது அதையும் சொல்கிறேனுங்க, அவ்வளோதாங்க. இனி நம்ம இந்த காடு இதுமே ஒரு உணவு காடு மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா பப்பாளி நட்டுருக்கிறத வந்து நம்ம தேவைக்கு பப்பாளி பறிச்சுட்டு மிச்ச பப்பாளியெல்லாம் அப்படியே பறவைகளுக்கு விட்டுறலான்ட்டுருக்குறேன். அங்கே வீட்டு முன்னாடி ஒரு 10 பப்பாளி மரம் நட்டு வச்சுருக்குறேங்க. எங்கள் ஊரில் காக்காயே இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளாக, அந்த பழமெல்லாம் பழுத்து அப்படியே விட்டுட்டேன், காக்கா சாப்பிட்டு போதுனேன். அந்த பப்பாளி பழம் பழத்துடனே காக்கா வந்துடுதுங்க. நம்மால்வார் சொல்கிற மாதிரி தான், மரத்தை நட்டு வச்சு எல்லாமே திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி இதில் வர்ற பழங்களை வந்து நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு நம்ம இந்த பப்பாளி ஃபேஸ் மாஸ்க்கு சோப்பு இதை தயாரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்தது போக பறித்து விற்கிற ஐடியா இல்லைங்க. இந்த 300 பப்பாளி மரம் அப்படியே ஒரு உணவு காடு மாதிரியே இருக்க வேண்டியதுதான். உணவு காட்டுக்குள்ளேயே இந்த ரோஜா செடி இதுக்கெல்லாம் நட்டு வச்சு நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுற வேண்டியதாங்க. இது ஒரு ஸ்டெப்பு, இதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரிதல் வரும். இதை தொடர்ச்சியாக வீடியோ போட்டே இருப்போம், அப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எளிமையாக இருக்குங்க. ஏன்னா காட்டை பூரா உழுது விட்டு செடி பிடிச்சி வரிசையாக நட்டுட்டு செடிக்கு செடி இப்போ வரிசைக்கு வரிசை 5 அடியுமே செடிக்கு செடி 3 அடி நட்டு அதுக்குள்ளே எப்படி போகிறதுங்க, அது பெரிய சிக்கல். அதனால் வந்து இப்படி பார்த்து போட்டோம்னா காடு பூரா நட்டால் எவ்வளோ செடி பிடிக்குமோ இந்த மெத்தடில் நட்டாலும் அதே அளவுக்கு எண்ணிக்கை பிடிக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றா வீடியோ தொடர்ச்சியாக போட்டே இருப்போம், பாருங்கள். நன்றி, வணக்கம்.